காமன்வெல்த் விளையாட்டு விழா 2022 பிரிட்டனின் இரண்டாவது பெரிய நகரம் பர்மிங்ஹாம் திருவிழா கோலம் போன்றிருக்கிறது. விளையாட்டு ரசிகர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். 72 நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட விளையாட்டு வீர வீராங்கனைகள் இங்கே 280 மேற்பட்ட விளையாட்டுகளில் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். கடந்த 28 தேதி ஆரம்பமான இந்த விளையாட்டு விழா எதிர்வரும் 8 தேதி வரை நடைபெற்று கொண்டிருக்கும். இந்த நகரமெங்கிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் விளையாட்டுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 13,000 மேற்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல 3,000 மேற்பட்ட காவலர்கள், போலீஸ் காவலர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கே மக்களை கவரும் விதமாக, பர்மிங்ஹாம் நகரத்தை குறிக்கும் விதமாக உலோகத்தாலான ஒரு காளை மாடு இந்த இடத்திலே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பர்மிங்ஹாம் நகரத்தை சிறப்பிக்கும் விதமாக, இந்த நகரத்தோடு தொடர்புடைய ஒரு மிருகமாக இது பார்க்கப்படுவதால் இங்கே இது வைக்கப்பட்டிருக்கிறது. பர்மிங்ஹாம் நகரத்தில் புல்ரிங் எனப்படுகின்ற ஒரு புராதனமான சந்தை காணப்படுகிறது. அந்த சந்தையை குறிக்கும் விதமாகத்தான் இன்னும் இந்த நகரத்தின் பல இடங்களிலும் காளை மாடுகள் ஆங்காங்கே படங்களாக அல்லது சிலைகளாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேச மக்களின், இந்த நகர மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிப்பதற்கு ஒரு அடையாளமாக காளை மாடுகள் மாறிவிட்டன. இம்முறை போட்டி மிகவும் சிறப்பு அம்சம் மிக்கதாக இருக்கிறது. அதற்கு காரணம், அதிகளவான மகளிர் விளையாட்டுகள் இம்முறை விளையாட்டு விழாவில் இடம்பெற்றிருக்கின்றது. இம்முறை கிரிக்கெட் இந்த விளையாட்டு விழாவில், அதாவது காமன்வெல்த் விளையாட்டு விழாவுக்கு மீண்டும் வந்திருப்பது. 1998 ஆண்கள் விளையாட்டு கிரிக்கெட் இடம்பெற்றிருந்த போதிலும் அதற்கு பின்னர் முதல் தடவையாக கிரிக்கெட் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இம்முறை பெண்கள், அதாவது மகளிர் கிரிக்கெட் தான் இம்முறை அறிமுகமாக இருக்கிறது. T20 போட்டிகளை குறிப்பாக இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளும் இம்முறை பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த காமன்வெல்த் போட்டிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 92 வரலாற்றை கொண்டது. 1930 கனடாவில் முதன்முறையாக 11 பங்களிப்புடன் இந்த விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாகின. ஒரு காலத்தில் சூரியன் அஸ்தமனமாகாத சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அங்கம் வகித்த நாடுகள் சுதந்திரமடைந்த பின்னரும் பிரிட்டனோடும் அவர்களுடைய காலனித்துவ நாடுகளோடும் உறவை வைத்திருப்பதற்காகவே இந்த போட்டிகள் நட்புறவு அடிப்படையில் நடைபெற்று வருகின்றன. வழமை போல பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன, பல சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இம்முறை பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் முதல் 2 இடத்தை இன்னும் வகிக்கின்றன. இன்னும் பல பதக்கங்கள் வெல்லப்பட இருக்கின்றன. அதன் பின்னர் தான் முழுமையான பட்டியல் நமக்கு தெரிய வரும். அதுவரை பொறுத்திருக்கலாம்.